ஹலோ கைஸ், உங்களுக்கு பக்கெட் லிஸ்ட்னா என்னென்னு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, எத்தனை இருக்குது, நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன், எவ்வளோ முடிக்க போகிறேன், அதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் பண்ண ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட்டுக்கும் நான் பண்ண ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒன்று இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதற்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, நான் எங்கே பண்ணினேன், எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும், எங்கே பண்ணால் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், லைக் இதுக்கு முன்னாடி பண்ண பக்கெட் லிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 வீடியோஸ் ஃபுல்லாகவே என்னோட அந்த பக்கெட் லிஸ்ட்டும் சரி, இந்த பக்கெட் லிஸ்ட் சரி, அந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் நான் பண்ண வீடியோஸ்லேருந்து எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக வித் காஸ்ட்டோன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதில் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் எத்தனை இருக்குது அந்த அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் மட்டும் 277 இருக்குது, 277. ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நான் இந்த டைரியில் தான் எழுதி வச்சுருக்கேன். நான் நேற்றையும் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டைரியோ இல்லை எக்ஸல் சீட்டோ என்ன வேணாலும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து டைரி டச்சபிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் டைரி போட்டு இதை நான் வாங்கி 8 months ஆச்சு. 8 months முன்னாடி எழுத ஆரம்பிச்சது. அப்போலேருந்தே நான் கண்டினியூஸாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் எழுதிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் 277 இன்றைக்கி தான் நான் எழுதுனேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நான் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கணும், அது எல்லாமே நான் இதில் எழுதிடுவேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இதுதான் டைரி தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸல் ஷீட்லேயும் நீங்கள் போடலாம், டைரியும் பர்சனலாக வாங்கிக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன டைரி வாங்கி வச்சுக்கோம், டைரி கொஞ்சம் டச்சபிளாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், என்னென்ன முடிக்க போகிறோம், என்னென்னலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்படி இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பிளாக் கலர் இது எல்லாமே நான் முடிச்சது. ஓகே, இன்னும் முடிக்காத நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் முடிச்சது, எழுதி எழுதி நடுவு நடுவில் டேஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 page 4 page கண்டினியூஸாக எழுதி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற என்னோடய இன்ட்ரெஸ்டிங், நான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபேவரேட்டாக சில விஷயங்கள் நான் பண்ணது, அது எல்லாமே இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட், 8 months முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் என்னோடய ஃபேவரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங். ஓகே, ஸ்கூபா டைவிங்கிறது நார்மல் கிடையாது, அதுவும் ஸ்கூபா டைவிங் வித் ஷார்க். ஓகே, ஷார்க் இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு, ஷார்க் கூட வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷார்க் இருக்கிற இடத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஷிப்பில் இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பேசும் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும், கீழே இருக்கிற ரேடார் வச்சு செக் பண்ணுவாங்க, ஸ்விம்மிங்லாம் வந்து இங்கே பண்ண முடியுமா, பண்ணலாமா, இங்கே வந்து எதுவும் ஷார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிலாம் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணவே ஆரம்பிப்போம். இது எல்லா ஷிப்லையுமே நார்மலாக உண்டு, அவங்க கேப்டனை கொடுத்துருக்கு, எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். பட் அந்தந்த பிளேஸ்னு சொல்லிட்டு லீகலாக எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு பயம் எங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து ஷார்க் வந்து சில வேல் ஷார்க்னு சொல்லுவாங்க, டைகர் ஷார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஷார்க்ஸ் தான், ஷார்க்கில் டீசெண்ட் இல்லை, பட் இதுங்கெல்லாம் ஓகே. பட் நார்மலாக சீ ஷார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோவமாகவே இருக்கும் எப்பயுமே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளை அட்டாக் பண்ண தான் பார்க்கும். ஓகே, ஸோ அதனால் ஸ்கூபா டைவிங் வித் ஷார்க்ஸ் அது வந்து எங்கே வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். இது நான் எங்கே பண்ண அப்படின்னா, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், நான் இதில் எங்கே பண்ணேன்னு சொல்கிறேன். இது வந்து நான் வந்து விஜிபி மெரைன் கிங்டம். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சென்னையில் விஜிபி மெரைன் கிங்டமில் ஒரு 8 months முன்னாடி அவங்க கட்டினாங்க. கட்டின உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 months அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஸ்கூபா டைவிங் இருக்குது, யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் மிஸ் பண்ணலை ஃபஸ்ட்டே வந்து போயிட்டேன், நான் வ்ளாக்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த டைமில் நான் வ்ளாக்ஸ் எழுதிட்டு இருந்தேன். ஓகே, அந்த டைமில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டான் இருந்தார், ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட ஹெல்ப் வழியாக நான் அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன ஆஃபரில் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் அரௌண்ட் 3000 rupees ஆகும் நினைக்கிறேன், வித் டேக்ஸ் எல்லாமே 3500 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஒர்த்து, மோர் தென் ஒன் ஹவர் வந்து வித் ப்ராக்டிஸோட ஒரு 20 minutes நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்கிறது சீயோட வாட்டர் லெவல், அந்த வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ 20 degrees கீழே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அங்கே வந்து 20 degrees கீழே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஷார்க்ஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 sharks மேலே இருந்துச்சு. இப்போ இருக்குது, நான் போகும்போது 3 sharks இருந்துச்சு. ஸோ ஷார்க் கூட பண்ணுறது எப்பயுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஒன்ஸ் நீங்கள் ஷார்க்கை டச் பண்ணாலோ, அது கூட நீங்கள் ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், அப்போ தான் ஷார்க் உங்களை அட்டாக் பண்ணும். அது வரைக்கும் ஷார்க் உங்களை அட்டாக்கே பண்ணாது, அது டீசெண்டாக அது வேலையை பார்த்துட்டு போவோம். நம்ம அது பக்கத்தில் போய் ஏதாச்சும் பண்ண, அது இப்போ நீங்கள் வேகமாக கை, இப்போ நாங்கள் போனோம்னா நான் சும்மா இல்லை, நான் டக்குன்னு போய் கை நீட்டும் போது அவன் சொன்னாங்க கை நீட்டாதீங்க, அது வந்து கடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம டீசெண்டாக இருக்கும்போது அது நம்மளை எதுவும் பண்ணாது. ஓகே, ஸோ அதனால் ஸ்கூபா டைவிங் என்னோடய ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாச் ரைட் டு பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் யாச் ரைட் வந்து அந்த பாட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களா, ஸோ ஒயிட் கலரில், ஸோ அந்த போட்டில். அப்புறம் பேரா மோட்டரிங் உங்களுக்கு தெரியும், ஏடிவி ரேசிங், டென்ட் கேம்பிங்கிறது நம்ம மாடியில் கூட போடலாம், பட் டென்ட் கேம்பிங்கிறது பீச் பக்கத்துலேயோ இல்லை ரிவர் வாட்டர் ஃப்ளோ இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல காற்று வாட்டர் ஃப்ளோ இருக்கிற, இது எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். இன் ஃபியூச்சர்லேயும் நான் ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு
பக்கெட் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுவேன், அதுலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, ஸோ டென்ட் கேம்பிங், கயாக்கிங், கயாக்கிங் ஏதோ ஒரு ஸ்போர்ட். ஓகே, ஒரு சின்ன போட் ஒன்று உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன போட் ஒன்று இவன் கந்தசாமி படத்தில் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதை பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்போர்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டேன், அது நான் ஒரு நல்ல பிளேஸில் சூப்பரான பிளேஸில் பண்ணியிருந்தேன். கீழே லிங்க் இருக்கிற போய் பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஸோ ஏரோ ட்ராம்பலின், ட்ராம்பலின் உங்களுக்கு தெரியும், அந்த ஜம்ப் பண்ணுறது, பெயின் பால், பேராசைலிங், பேராகிளைடிங், டீப்சி டைவிங். டீப்சி டைவிங்கிறது நார்மலாக நார்மலாக நீங்கள் ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மீட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ள டெப்த் வந்து போக முடியும். ஆனால் வந்து டீப்சி டைவிங் மோர் தென் 10 to 15 meters கீழே போனால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது வந்து என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் பஞ்சி ஜம்பிங், இதில் வந்து நான் நிறைய பாதி விட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய இருக்கிறதுனால பஞ்சி ஜம்பிங், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும். அப்புறம் வந்து மிஸ்டரி ரூம்ஸு, மைக்ரோஃப்ளைங்கிறது இப்போ வந்து நீங்கள் ஹெலிகாப்டர்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி ஒரு ஆள் மட்டும் உட்காந்துட்டு அந்த ட்ரைவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது பேர் தான் மைக்ரோஃப்ளைங். அது வந்து வித் ப்ராக்டிஸோட பண்ணலாம், இது எல்லாமே வித் ப்ராக்டிஸோட பண்ணலாம், ரொம்ப நாளாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 1 week 2 weekலேயே நம்ம அது பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்புறம் ஜிப்லைனிங், ஜிப்லைனிங்கிறது எனக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பிளேஸில் நான் ஜிப்லைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெகாலயாவில் பண்ணேன், அதான் இருக்கலே லாங்கஸ்ட் ஒன், இந்தியாவிலே ரொம்ப லாங்கஸ்ட் ஒன்று, சூப்பரான செம எக்ஸ்பீரியன்ஸு. நான் செப்பரேட்டான வீடியோ கண்டிப்பாக இருக்க போடுவேன். ஓகே, ஸோ அப்புறம் ரிவர் ராஃப்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்னோ சர்ஃபிங், ஸ்கை டைவிங் துபாய். ஓகே, எதனால் துபாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய் டைவிங் துபாயில் வந்து பூஜ் கலிஃபாலேருந்து பண்ணுவாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அது வந்து நேச்சுரலாகவே இருக்குது, நம்ம நேச்சரான ஒரு பிளேஸுக்கு மவுண்டைனுக்கு போயிட்டு பண்ணுறதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடம் ரொம்ப, நீங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 4K அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள், ஸ்கை டைவிங் இன் துபாய் 4K செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் பைக் ரைட் டு லே லடாக்கு, ஃப்ளை போர்டிங், ஹாட் ஏர் பலூன், விங் சூட் இன் நார்வே. விங் சூட் இன் நார்வே வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒன்று. விங் சூட் நார்வே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ப்ராக்டிஸ் மட்டுமே 6 months எடுக்கணும். ஓகே, லைக் இந்த பேர்டெலாம் வந்து பறக்கும்ல வித் விங்ஸோட, ஸோ அதே மாதிரி விங்ஸோட அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து ஃப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து 6 months ட்ரைனிங் நீங்கள் சோலோவாக பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இது எதனால் வந்து நார்வே அப்படின்னா, நார்வே தான் பெஸ்ட்டு பிளேஸு, ஏன்னா சீனரிஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்புறம் ரெயின்போ ஃபால்ஸு, ஃபஸ்ட்டு டேட்டூ. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டேட்டூ, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டேட்டூ, டேட் வந்து எனக்கு அப்போலேருந்து ஆசை. அப்புறம் டாவ்கி ரிவர், டபுள் டெக்கர் பிரிட்ஜு. டாவ்கி ரிவருங்கிறது ஏஷியாலே கிளீனஸ்ட் பிளேஸ், கிளீனஸ்ட் ரிவர். ஓகே, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த வாட்டர் வந்து, லைக் நீங்கள் வந்து எங்கே நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லில் எங்கே போனாலும் சரி அதை விட ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த ரிவரில் வந்து ஸ்விம் பண்ணுறதுங்கிறது, அது பண்ணிட்டேன் நான். அப்புறம் வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜு, மூவி மராத்தான், நேற்று சொன்ன மாதிரி ஓப்பன் தேட்டர் மூவி. ஓகே, மூவி வந்து ஓப்பன் தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதுவும் இதில் இருக்குது. ஸோ அப்புறம் நார்த்தன் லைட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா, நார்த்தன் லைட்ஸ் நான் இங்கே பீக் மேலே வந்திருக்கும் பாருங்கள். நார்த்தன் லைட்ஸுங்கிறது அதாவது வானமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ரீன் வித் ப்ளூவாக மாறும் அப்படி அந்த அந்த இடத்துல மட்டும், நார்த் அமெரிக்காவில் மட்டும். அதுக்கு சயின்டிஃபிக்கலி வந்து ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனோட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் காண்டினென்ட்ஸை டச் பண்ணணும் கண்டிப்பாக, இன்க்ளூடிங் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகா நம்ம போகலாம், இப்போ எல்லாம் யார் நினச்சாலும் அண்டார்டிகா போகலாம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஸோ அந்த ஒரு ரீசன் தான். பட் இன் ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறது, எல்லாமே ட்ரை பண்ண தானே போகிறோம். ஸோ அதனால் வந்து டச் ஆல் காண்டினென்ட்ஸ் அது இருக்குது. அப்புறம் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் நம்ம போயிடலாம். பட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம கண்டிப்பாக ஏறுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. எதனால் அப்படின்னா, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு 5 seconds டைம் கொடுக்குறேன். மவுண்ட் எவரெஸ்ட் நீங்கள் வந்து மேலே வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க நார்மலாக? ஏன்னா உள்ளே வந்து எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. எவ்வளோ அவங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? 2 lakhs 3 lakhs அப்ராக்சிமேட்லி மினிமம் எவ்வளோ ஆகும்? மினிமம் 55 to 65 lakhs இருக்கணும். 65 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் மினிமம் உங்களால் என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ணவே முடியும், மவுண்ட் எவரெஸ்ட் ஸ்டார்டிங்கே போக முடியும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நேபாள் போயிட்டு காத்மண்டில் போயிட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டோட பாட்டமாச்சும் டச் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுதான் என்னோடய லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று எனக்கு அது. அப்புறம் ஸ்விம் இந்த டெட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது வந்து சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமான உள்ள சி, சால்ட் கண்டென்ட் ரொம்ப, என்ஏசிஎல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போக முடியாது, மேலேயே தான் மிதந்துட்டு இருப்பீங்க. ஈவன் கல் போட்டால் கூட நிறைய வந்து நிறைய கல் வந்து மேலேயே மிதக்கும், அந்த லெவலுக்கு உப்பு வந்து அதில் ரொம்ப அதிகம். ஸோ அந்த டெட்சியில் வந்து எல்லாருமே வந்து அவங்க மேலே வந்து நார்மலாக சேர் இருக்குல்ல, அந்த சேரை பூசிட்டு அதில் வந்து குளிப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கிரேட் வால் ஆஃப் சைனா, அப்புறம் கேல்வண்டின் டர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேல்வண்டின் டர்க்ங்கிறது அது ஒரு கேம்பிங், ஆனால் ரொம்ப ரொம்ப
அட்வென்ச்சர் கேம்பிங் ப்ளஸ் டேஞ்சர் ரொம்ப அதிகம். ஓகே, உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது அங்கே. நான் அதோட வீடியோ போட்டிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில், அதோட வீடியோ போட்டிருப்பேன். சேஃபே கிடையாது. லைக் 75 டிகிரி, இப்போ 90 டிகிரி இப்படின்னா 75 டிகிரியில் இருக்கும் மவுண்டெயின். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த கைப்பிடியும் இல்லாமல் நம்ம மேலே நடந்து போகணும். அதுதான் ஃபுல்லாகவே மவுண்டெயின் கிளைம்பிங் தான். கை வச்சு அந்த கேப்பில் விட்டு விட்டு மேலே ஏற மாதிரி தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதை மிஸ் பண்ணாமல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஓன மேக் புக். ஓகே, மேக் புக் வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வாங்கிட்டேன். அப்போ தான் வாங்கினேன். ஆனால் அது வந்து என்னோட சேலரிலேன்னு வாங்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதை வாங்கினேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலரோன் தான் கேலபோஸ் ஐலாண்ட் இன் ஈக்வடார். அது சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு டைவ் இன் கிரேட் ப்ளூ ஹோல். இது வந்து எனக்கு 2011-12 இருக்கும் போதே எனக்கு இதை நான் பார்த்துட்டேன். எங்கன்னா நம்ம டிஸ்கவரிலாம் உட்காந்து பார்த்துட்ருப்போம்ல. ஸோ அப்போ போது வந்து பார்த்துட்டு பெலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. சவுத் அமெரிக்கா டு நார்த் அமெரிக்கா போகிற வழியில் பனாமா கேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்த கேனலுக்கு பக்கத்தில் கியூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். கியூபா பக்கத்தில் பெலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெலைஸில் டீப் ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நேச்சரான ஒன்று. எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை வந்து இது பண்ணலாம் இல்லை. அது வந்து நேச்சராகவே ஒரு சீலை வந்து நடுவில் ஒரு சின்ன ப்ளூ ஹோல் மாதிரி உள்ளே வந்து ஒரு சில மீட்டர்ஸ் வந்து உள்ளே போயிருக்கோம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையாவே இருக்குது. பட் அது ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் நம்ம வந்து அங்கே வந்து நம்மளால் வந்து டீப் சீ டைவிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ளூ ஹோலில் வந்து டீப் சீ டைவிங் பண்ணணும். ஓகே. ஸோ அப்புறம் வந்து அண்டார்டிகா போனோம். ஒரு 2 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய செக் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி போகணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யார் வேணாலும் போகலாம். நான் மட்டும் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் போகலாம். 2 டேஸ் இல்லை, மேக்ஸிமம் 7 டேஸ் உங்களால் ஸ்டே பண்ண முடியும் அங்கே அண்டார்டிகாவில். ஓகே. அப்புறம் சுவிட்சர்லாண்ட் மவுண்டெயின் கோஸ்டர். ஸோ சுவிட்சர்லாண்ட் மவுண்டெயின் கோஸ்டருங்கிறது, இப்போ நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க, ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர் வரணும்னா எப்படி வருவீங்க? சுற்றி 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 நம்ம பஸ்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை பைக்லேயோ வருவோமா? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் ஒரு கோஸ்டர் வச்சுருக்காங்க, மவுண்டெயின் கோஸ்டர். அது சும்மா அட்வென்ச்சருக்காக வச்சுருக்காங்க. அது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக இல்லை, மெயினாக அட்வென்ச்சருக்காக வச்சுருக்காங்க. லைக் நம்ம சர்க்கஸில் வருவோம்ல, அதே மாதிரி கண்டினியூஸாக பல கிலோமீட்டர் சுற்றி கீழே போவோம் அது. ஓகே, ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போவோம். அது சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மால்தீவ்ஸ் லக்ஸூரியஸ் ரிசார்ட். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து மால்தீவ்ஸில் இருக்கிற ரெசார்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸும் ஒன்று, அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு ஒரு நைட்டாச்சும் ஸ்டே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 277 நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னோடய ஃபேமிலியை பற்றி இருக்குது, என்னோடய அட்வென்ச்சரும் இருக்கும், என்னோடய ட்ராவலும் இருக்கும், என்னோடய கரியரும் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே கலந்து வச்சது தான் இந்த பக்கெட் லிஸ்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நீங்கள் பக்கெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. க்ரியேட் பண்ணலாம், முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமாக க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அப்கமிங் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஒன்றும் இதை வந்து நான் எப்போ பண்ணேன், காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, ஸோ எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் பாய், ஸ்டே இன் ஹோம். ஓகே.